நிறைய குறை சொல்லுவாங்க. என் மனசுல ஏதாவது தோணுச்சு. லெட் மீ கெட் திஸ் ஸ்ட்ரைட், நான் யூடியூப்க்கு வந்ததுக்கு அப்புறமா நிறையவே ஹர்ட் ஆயிருக்கேன். ஏன்னு தெரியுமா? திங் நம்பர் ஒன், கிரிட்டிசைசேஷன். அதாவது இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு யூடியூப்க்காக வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்புவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் எந்த அளவு சப்போர்ட் கிடைக்குதோ அதே அளவு உங்களுக்கு கிரிட்டிசைசேஷனும் கிடைக்கும். இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா இதுதான் எதார்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டேரெக்டாக வந்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிடுவாங்க, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நொட்டை, அது நொட்டை, இது நல்ல அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு சொல்லிடுவாங்க. அண்ட் அதில் சில கமெண்ட்ஸ் வந்துட்டு வேல்யூபிளாக இருக்கும், ஏன்னா உங்கள் வீடியோவில் நீங்கள் அதை மாற்றிக்கணும் அப்படின்ற நிலமையில இருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை வந்து மாற்றிக்கிட்டு தான் ஆயே ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்துட்டு உங்களுக்கு டிஎம்ல பர்சனலாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா, டே இது சரியில்லடா, அது சரியில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கும் அது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. பேசிக்காக வந்துட்டு இந்த கிரிட்டிசைசேஷன் அப்படிங்கிறது ஒரு யூடியூப்ல எவ்வளோ ஹர்ட் பண்ணோம்னா, அவங்க கான்ஃபிடென்ஸை உடைக்கிற அளவு இதுக்கு சக்தி இருக்குது பேசிக்கலி. அதாவது இப்போ வந்துட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், இப்போ என்ன வந்துட்டு நெகட்டிவாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது நல்லாது, இது நல்லாது, நீ போகிறதுக்கே லாகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் நான் எப்படி போடுவேன்? பேசிக்காக நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது, லைக் வி நீட் அ லிட்டில் பிட் ஆஃப் சப்போர்ட் ரைட். இது நான் வந்துட்டு எல்லா பிகினர்ஸ்க்காகவும் தான் பேசுகிறேன். எல்லாருமே வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு ஒரு நல்ல யூடியூபராக ஆகிட முடியாது. எல்லாருமே வந்துட்டு எடுத்த உடனே சூப்பராக வ்ளாக் பண்ண தான் ஆரம்பிக்க முடியாது. அதை வந்துட்டு நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இப்போ இருக்க நிலமை, இந்த நிலமையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேசிக்காக இப்போ வந்துட்டு நார்மல் யூடியூபர்ஸ்க்கோ டெக் யூடியூபர்ஸ் ஆண்டா இட்ஸ் லைக் ரொம்ப கம்மியாக தான் பரவாயில்லையா இருக்குது அவங்களோட நிலமை. மிச்சப்படி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விளாகர்ஸ் ஆகிடோ, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு டிராவலர்ஸையோ இல்லை மோட்டோ விளாகர்ஸையோ யார் எடுத்துக்கிட்டாலுமே, இந்த டைம்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்றது ப்ரொஃபஷனல்ஸுக்கே. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட்லாம் நிறையா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கண்டென்ட் அவங்களால அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் வெளில போகலாம், நீங்கள் வ்ளாக் பண்ணலாம், பட் அது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சேஃப் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ப்ளஸ் இப்போ நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது, அந்த கண்டென்ட்டை மோல்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு த்ரூ த டைம் தான் கற்றுக்க முடியும். எடுத்தோடனே நான் நல்ல கண்டென்ட்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது இன்னும் எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு பொறுமையாக தான் எது வந்தாலும் கற்றுக்க முடியும். இது நாங்களாம் வந்துட்டு பொறுமையாக தான் கற்றுக்க முடியும் எங்களால். ஸோ நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கண்டென்ட் ரொம்ப மொக்கையாக இருக்குது, மொக்கையாக இருக்குது, மொக்கையாக இருக்குன்னா, நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே இருக்கீங்க, நாலு செவத்துக்குள்ளே இருந்துட்டு என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதுவும் வந்துட்டு ஒரு பிகினராக இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா, இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்களுக்கு அது எப்படி தெரியல. ஸோ இதுதான் திங் நம்பர் ஒன். நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். நம்பர் டூ, சப்போர்ட். சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு வகையாகவுமே கிடைக்கும். பேசிக்காக உங்களோட நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் சூப்பராக கரெக்டாக இருக்குது, சூப்பர் சூப்பர்னு சொல்லி உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க, விச் போஸ் யூ கான்ஃபிடென்ஸ். சில பேர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, டே இது இந்த நல்லா இல்லை, நீ இதை மாற்றிக்கணும், இல்லை இது வந்துட்டு இது ஓகேவா இருக்கு, இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ண, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை எடுத்துக்கிட்டு இந்த கரெக்ஷன்ஸை பண்ணிங்கன்னா, உங்கள் வீடியோ வந்துட்டு ஓரளவு பெட்டராகும். ஆனால் அது பெட்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். பேசிக்கலி எல்லா யூடியூபர்ஸோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோஸ் ஒரு ஃபர்ஸ்ட், அதாவது அவங்க ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா யூடியூப் வீடியோஸும் வந்துட்டு ஓரளவு மோசமாக தான் இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் கற்றுக்கவும் முடியும், வளரவும் முடியும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்லையும் கிரிட்டிசைசேஷன்லையும் இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெளில வந்துட்டு நிறையா கிடச்சிது, உள்ள அவ்வளோவா கிடச்சது கிடையாது. பேசிக்காக இப்போ என்னோட வீடியோஸ்னே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவை வச்சு தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும். மிச்சப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் இப்போது இந்த வீடியோவும் போடவும் முடியல, ப்ளஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போடுற நிலமையிலையும் இல்லை யாரும். இப்போ ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும் தான் இருக்காங்க. வ்ளாக் பண்ணுனா வந்துட்டு யூனோ வ்ளாக் அப்படின்றது எப்படின்னா, வந்துட்டு நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறது தான் ப்ளாக். அதாவது வந்துட்டு ஒரு ப்ளாகுன்றதே கலர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அந்த கலர்ஃபுல்லாக வந்துட்டு நான் பண்ணுறது இல்லை. பேசிக்காக வந்துட்டு நான் ப்ளாகுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சீரியஸாக தெரியல ப்ளாகுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறேன்ட்டுலாம். நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள், அப்படிலாம் கீழே சொல்லுங்கள். நான் பண்ணலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கூல் நீங்கள் கீழே சொல்லலாம் பண்ணலன்ட்டு. ஆனால் எனக்கே தெரியும், நான் வந்துட்டு லைக் அந்த ப்ளாகோட ட்ரூ கலர்ஸ் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ண முடியல என்னால். ஏன்னா வந்துட்டு ப்ளாக் அப்படின்றது வந்துட்டு பீப்புளை சம்மந்தப்பட்டது தான் ப்ளாக். அதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்டது, பீப்புளை சம்மந்தப்பட்டது, அதுதான் ப்ளாக். என்னால் அது வந்துட்டு இந்த நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி பண்ணுறேன், அட்லீஸ்ட் ப்ளாக் என்ன பண்ணலாம், ஃபேமிலி வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
லைக் என் ஃபேமிலி எப்படின்னா லைக் யூடியூபுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து சூப்பர் சப்போர்ட் பண்ணி என்ன வேணா பண்ணு என்ன வேணா பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் தட் இஸ் அ குட் திங் ஃப்ரம் மை மதர். அதே மாதிரி வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா எப்படின்னா எங்கள் அப்பா என் தம்பி தான் அப்படின்னா வந்துட்டு இது எல்வி கிரிட்டசைசிங் இந்த வீடியோ நல்லாவே இல்லை எதுக்கு போடுற ஏன் போடுற அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. லைக் த ஹோல் இதுவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக என் தம்பியும் எங்கள் அப்பாவும் என் வீடியோவே பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ அது ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கோம். ப்ளஸ் இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு என் ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியை சம்மந்தப்பட்ட மாதிரி எதுவுமே போடாத அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையாக. ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை என்னால் எந்த வீடியோலையும் இன்வால்வ் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்னா டியாவையும் சேர்த்து தான், சாரி டியாவோட வீடியோ கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சாரி, நோட் மோ டியா வீடியோஸ் இருக்கிறத தான் பார்த்துக்கிட்டாங்கன்னா வர வழியில் ரியலி சாரி கைஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோட சப்போர்ட் இப்போ எனக்கு இருக்க வந்துட்டு சப்போர்ட் அண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹர்ட் பண்ணும். பேசிக்காக வந்துட்டு இப்போ வீடியோ போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஓரளவு கஷ்டம் தான், அது கொஞ்சம் தைரியமும் வேணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வைங்களேன், அது நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வரவும் சான்ஸ் இருக்குது, அது நல்லா இல்லைன்னா உங்களுக்கு செம்மையாக கலாய்க்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஏற்றுக்கணும், ரெண்டுத்தையும் பண்ணணும்னா அது உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஃபார் பிகினர் யூடியூபர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஆர் நாட் சீரியஸ் அபவுட் யூடியூப் டோன்ட் புட் வீடியோஸ். நீங்கள் சீரியஸாக பண்ணணும்னு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்க டேலண்ட்டை காட்டணும்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்டர்டெயின் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக வாங்க பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே அது இது அதுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணாலும் அவங்க அதை தாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப போடுறாங்கல்ல. அண்ட் தட் இஸ் அ கிரேட் திங் யூடியூபர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கைஸ், தோஸ் ஆர் த டூ திங்ஸ் தட் ஹர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி பிகினர்ஸ் கைஸ். ஸோ பி கைண்ட் வித் யுவர் வேர்ட்ஸ். நாங்கள் தப்பு பண்ணலாம், நீங்கள் அதை சொல்லலாம், பட் எங்களால் பண்ண முடிஞ்சால் நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வீடியோ போடுறதே உங்களுக்காக தான் இல்லையா. ஸோ இது நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை திருத்திக்கிறதுக்கு தான் 100% பார்ப்போம். ஆனால் அது எங்களால் முடியல அப்படின்றதுனா அது எங்களோட நிலமை அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு என்ன கேட்குறீங்களோ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது சம்டைம்ஸ் எங்களால் முடியாமலும் போகும். அதனால தான் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவு அந்த வீடியோ எஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் தட் இஸ் ஆக்சுவலி த ட்ரூத். நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே லைக் பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஸோ பிகினிங் யூடியூபர்ஸ் இட்ஸ் டஃப் மேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். பிகினராக யூடியூப்ல இருக்குது இட்ஸ் டஃப். அதுவும் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. இப்போ நான்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக யூடியூப் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். லைக் 2 இயர்ஸாக ட்ரை பண்ணி இப்போ தான் வீடியோஸே போட ஆரம்பித்தேன் ப்ராப்பராக. அதுவும் இந்த குவாரண்டைனில் தான் டைம் இருக்குது, சரி இப்போயாவது இது உருப்படியாக பண்ணுவோமே அப்படின்னு தான் போட ஆரம்பித்தேன். இட்ஸ் டஃப் ஓகேவா. நீங்கள் யூடியூப்பை பற்றி கற்றுக்கிறதுக்குலாம் நிறையா இருக்குது, நீங்கள் கற்றுக்கணும் போடணும். நிறைய பேர் கற்றுக்காமலே போடலாம், இட்ஸ் தேர் லக் ஓகேவா. இதுன்றது எப்படின்னா இட்ஸ் டேலண்ட் 50% அண்ட் லக் 50%. அண்ட் சீரியஸாக தெரியல கைஸ், நாங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துட்டு வி மிஸ் அவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஓகேவா. நாங்கள் வந்துட்டு நிறையா இழந்துருவோம். இந்த இப்போ ஒரு வீடியோ பண்ணுறோன்னா அந்த ஒரு வீடியோவும் நார்மலாகலாம் வந்துட்டு அப்படியே போகிற போக்கில் அப்படி எடுக்கலாம் முடியாது. நாங்களும் வந்துட்டு ஒரு சிலதை இழந்து தான் ஆகணும். அது சம்டைம்ஸ் மான மரியாதையாக இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் இழந்து உங்களுக்காக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எடுக்கிறோம் போடுறோன்னா அது வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி, இப்போ ப்ரொஃபஷனல் யூடியூபராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் வீடியோ மேக்கராக இருந்தாலும் சரி, இப்போ ஃப்ரம் தி ஸ்க்ராச் 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஆரம்பித்தவங்க இருந்தாலும் சரி, வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ் ஓகேவா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு வைங்களேன், இப்போ என்கிட்ட வந்துட்டு ப்ராப்பர் கியர் இல்லை அப்படின்றதுனால நான் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இது மாதிரி தான் வந்துட்டு நான் என்னோடய ஃபோனை நிற்க வச்சிருக்கேன், அதுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். பேசிக்காக நான் ஃபேன் கூட போடாமல் இவ்வளோனாலும் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா. இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக நான் அந்த வீடியோ போடல. பட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில கஷ்டம் தான் ஓகேவா. இப்போ வந்துட்டு பிகினர் யூடியூபராக இருந்து உங்ககிட்ட கியர் இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ட் ஓகேவா. நீங்கள் நினைக்கிற மாதிரி டக் அப்படின்லாம் அதுவும் வந்துடாது ப்ராப்பராக, அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் வீடியோஸ்லாம் வரல, அது எங்களால் பண்ணவும் முடியல சில பேரால். ஆனால் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ கைஸ், இஃப் யூ ஆர் வித் மீ, லைக் உங்களுக்கு வந்துட்டு என் வீடியோஸ் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறது ஓரளவு பிடிச்சிருக்கு, ஆனால் நீ இம்ப்ரூவ் பண்ணலான்டா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து ஹோல்ட் ஆன் டு திஸ் சேனல். நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு நான் பண்ணுறேனா அது தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், இட்ஸ் ஃபைன். நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு என் சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என் வீடியோ சுத்தமாக பிடிக்கலையா, என் மூஞ்சி பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படின்ட்டு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு லைக் இஃப் யூ டோன்ட் வான் சப்போர்ட் மீ, நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே இல்லை ஓகேவா. நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா இப்போ கூட நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம், நோ இஷ்யூஸ் ஓகேவா. இட் இஸ் டோட்லி 100% மை ஃபீலிங்ஸ். ஸோ நீங்கள் எதுவுமே அதை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நான் நிறையா போட முடியும் என்னால்,
என்னால பிகினர் யூடியூபர்ஸ்னால இப்போ வந்துட்டு ஒருத்த மூஞ்சி நீங்க பாக்குறீங்க பிகினர், அவன் அவன் வீடியோ மோசமா தாங்க இருக்கும், பட் அந்த மோசத்தை வந்துட்டு நீங்க அதுக்குன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னீங்கன்னா விட்டுருங்க, பரவாயில்ல பாக்காதீங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 3 வருஷமோ கழிச்சு பாருங்க, அவன் வந்துட்டு மேபி நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னா அவன் காணாம கூட போயிருக்கலாம். அண்ட் தட் இஸ் த திங், ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா பாருங்க கைஸ், நீங்க உங்களை யாருமே கம்பல் பண்ணல, யாருமே ஃபோர்ஸ் பண்ணல, நீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க. அண்ட் தட் இஸ் ஃபார் இட். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி அண்ட் தேங்க்யூ ஃபார் யூ ஆல் கைஸ், ஓகேவா? அதாவது சாரி எதுக்குன்னா வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நிறையா இந்த வீடியோஸ் எல்லாம் குறை வச்சிருக்கேன், இல்லை நிறைய வீடியோஸ் நல்லா இல்லை, இல்லை நான் வந்துட்டு கண்டென்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதுக்கு சாரி. அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களே அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் கைஸ். See you in the next video guys. Bye.